அக்கா எல்லாம் திட்டுவாங்களேன்ட்டு நான் முதல்ல இந்த வீட்டை போய் எப்படி பாக்குறதுன்னு தெரியல. நுழைஞ்சேன் சகா, அப்படி இப்படின்னு வாசல்ல இருந்து கிளம்பி வந்து நுழைஞ்சேன். யாரும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைய மாதிரியான ஒரு தயக்கம் என் மனசுல. பழைய ஓடு, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடுறேன். இது என்னோட வீடு தானா, ஏத்துக்க முடியலையே. நான் கேட்டேன் கிருபாகரன்ட்ட, ஏன்னா ஆண்டாண்டு காலமா ஒரு கட்டிடம் இருந்தா அது இடித்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அந்த காரணத்துக்காக புது வீடு கட்டுவாங்க, சந்தோஷமா ஏற்க வேண்டியதானே. பழைய விஷயங்கள் அதெல்லாம் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க நேரத்துல நீங்க மட்டும் உம்முன் இருந்தா நல்லா இருக்காது. முதல்ல நீங்க செய்யற விஷயமே தப்பு கிருபாகரன். என்ன தப்பு சொல்லுங்க, எதை தப்புங்கிறீங்க? இனிமே வாசப்படியில இவன் அடிச்சுக்க மாட்டான் அப்படிங்கிறார் அப்பா. ஏன்னா நுழையிறப்பே அவ்வளவு பெரிய கேட், அவ்வளவு பெரிய வாசல், அவர் யார்கிட்டயோ தான் சொல்லிட்டு இருக்காரு. தன்னால என்னோட கைகள் உச்சந்தலைக்கு போகுது, வருடுது. பள்ளி பருவத்துல சகா ஒரு விடுமுறையில பசங்கலாம், அத்தை பசங்க மாமா பசங்கலாம் வந்திருந்தாங்க, ஓடி விளையாண்டுட்டு இருந்தப்ப அந்த வாசல்ல இடிச்சுக்கிட்டு மண்டை உடஞ்சு தையல் போட்டு ரத்தம் வந்துச்சு. அந்த வடுவோட எச்சத்தை சுமந்திருந்த வாசல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற கவலை என் மனசுக்குள்ள இருக்குன்னாரு. இல்லை, எனக்கு உங்களோட உணர்வுகள் புரிஞ்சுக்க முடியல, வித்தியாசமா இருக்குன்னு சொன்னேன் நான். ஆ, வித்தியாசமா இருக்கு, ஆனா அக்கறையற்றதுன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வீடு முழுவதும் வண்ண விளக்குகள், இடிக்கப்பட்ட வீட்டோட முற்றத்தை நினைவுபடுத்தின எனக்கு. எங்க பார்த்தாலும் ஜொலிக்குது, ஆனா முற்றம் எங்க? சூரியனையும் நிலவையும் மழையையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த முற்றம் சகா, அது எங்கன்னு தேடிச்சு மனசு அப்படின்னாருங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இணைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம். நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 டயரி. டயரி புதிய தொடக்கம், புதிய ஆட்சி, புதிய விஷயங்கள்லாம் வந்தா மனசு சந்தோஷப்படும்பாங்க. நீங்க என்ன கிருபாகரன், பழைய வீட்டை நினைச்சுக்கிட்டே நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன் குடும்பத்துல பாருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணம் அப்படின்னு கேட்டேன். அனுபவிச்சு பார்த்தா தெரியும் அப்படின்னாரு. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள்ல கிருபாகரன் தன் உணர்வுகள் சொல்லிட்டு இருக்காரு. வீடு முழுக்க வண்ண விளக்குகள் தான் இருக்கு, ஆனா இடிக்கப்பட்ட வீட்டோட முற்றம் எங்கன்னு கேட்டாரு. நான் என்ன பதில் சொல்றது? கதிரவன், நிலவு, மழை வீட்டுக்குள்ளே வரும் சகா. அப்பா அம்மா ஊர்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ, அதுவும் அந்த நாட்கள் மழை நாட்களா இருந்துச்சுன்னா கொண்டாட்டம் தான். ஏன்னா எங்களோட முற்றம் நீச்சல் குளம் மாதிரி ஆயிடும். பாட்டி கத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம், நானும் என்னோட ரெண்டு அக்கா ஒரு சின்ன பந்து வச்சுக்குவோம், தூக்கி போட்டு விளையாடுவோம் பாருங்க. அடுத்த நாள் காய்ச்சல்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு எங்களோட விளையாட்டு. ஆனா இனிமே காய்ச்சலே வராதே, ஏன்னா விளையாட மாட்டோமே நாங்க. நீல நீளமா அந்த ரீப்பர்கள் மேல ஒரு கட்ட மாதிரி நண்பர்களே, அந்த ரீப்பர்கள் அடுக்கடுக்காக சாய்ந்திருக்கும் சீமை ஓடுகள், அதுல இறங்கும் சகா மழை நீர், அந்த கரை மேல படும். மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருப்போம் தெரியுமா, அழுக்கவே அழுக்காது. பல பல கதைகள் சொல்லுவோம். ஆனா இப்ப மேல பார்த்தா வெள்ள கலர்ல சுவர், அது மட்டும்தான் தெரியுது, அதுவும் கான்கிரீட் கூரை வேற. வௌவால் தொங்கவோ சிட்டுக்குருவியினுமே கூடு கட்டவோ இடமே இல்லாத கூரையில் எனக்கு மட்டும் என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கிருபாகரன். சார், அம்மாட்ட கோச்சுக்குவேணும், அடிக்கடி நான் தான் கோச்சுக்குவேன். ஒரு பையன் இல்ல, பயங்கர செல்லமா வளர்ப்பாங்க, கோச்சுக்குவேன். சாப்பாடு வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையில சுருண்டு, இந்த பாம்பு சுருள் அந்த மாதிரி சுருண்டு குடிச்சு அழுவேன். இந்த புதிய வீட்டுல எந்த இடம் அது அப்படிங்கறது கூட சரியா தெரியாது. நான் காலேஜ்ல இருந்து வர்றப்ப அந்த இடத்துல தடவி பாப்பேன், ஏய் நம்ம சின்ன பிள்ளைங்க இப்படி தானே அடம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இருட்டும் கொஞ்சம் வெளிச்சமும் சூழ்ந்த அந்த அறையில ஒரு மர வீர பெருசா நிக்கும் சகா, கீழே குப்பையெல்லாம் தேங்கி நிக்கும். பாம்பு வரப்போதுரா, சின்ன பள்ளி வரும், நைட்டு கதகதையா பேசிட்டு வீராப்பா படுத்திருப்பேன் நான் மட்டும் அங்க. அவற்றை சுமந்து நின்ற சாட்சிகளை இந்த புதிய வீட்டுல காணமே விழுங்கிடுச்சு அப்படின்னாரு. இந்த நாய்க்குட்டி பிடிக்கும் சில பேருக்கு, திரைப்படங்கள் பிடிக்கும், மனிதர்கள் பிடிக்கும், காதல் பிடிக்கும், அந்த மாதிரி இவருக்கு பழைய வீடு பிடிச்சிருக்குங்க நிறைய சொன்னாரு. நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள்ல உணர்வுபூர்வமான பல விஷயங்கள் வெளியில வரலையே நினைச்சேன். அத்தை பொண்ணு என்னங்க லவ்வா அப்படின்னு அதெல்லாம் தெரியல. முத முறையா அவன் இழுத்து நிற்க வச்சு, ஏன்டா எனக்கு பின்னாடி பிறந்த? எனக்கு 15 வயசு, அவளுக்கு 18 வயசு, 3 வருஷம் ஜாஸ்தி. ஏன் எனக்கு பின்னாடி பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பா. நான் பதில் தெரியாம அவளோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த காலகட்டம் எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாது. ஆனா நான் பார்த்த ஒரு 10 வயது பெண் அவன் மட்டும்தாங்கிறது மட்டும் என்னோட மனசுல இப்ப நீண்டு கொண்டே இருக்கு. நிக்க வச்ச இடம்
அந்த கரெக்டா அந்த ஜன்னல் பக்கத்துல அவரோட பேசிக்கிட்டு இருந்த நாட்கள். மழை வரும் நேரத்துல ஏதாவது எனக்காக செஞ்சு கொடுப்பா சகா, ஊர்ல இருந்தா வருவா, அப்பாவோட தங்கச்சி பொண்ணாவ. வளையெல்லாம் திடீர்னு அவரோட கையில இருந்து அவிழ்த்து விடுவாள். ஏந்திரா, இதெல்லாம் எனக்கு போட்டு விடு நீனு. ஆளை பாரு, ஏன்டா எனக்கு பின்னாடி பிறந்த, திருப்பி ஒரு வார்த்தை. சின்ன சின்னதாக ஈரம் ஒட்டி இருக்கிற உடையில என்னை வந்து எழுப்பி காலங்காத்தால காஃபி கொடுப்பா. நைட்ல சேட்டைகள் வேற, என்னோட காலோட அந்த கட்டில் இருக்குல்ல கைத்த கட்டி போட்டுருவா, மீச வரைஞ்சு வைப்பா, என்னென்னமோ செய்வா சகா. என்னோட ஒவ்வொரு அசைவுகளும் அவளுக்கு ஈஸியா தெரியும். நான் கோபத்துல இருக்கணா, சந்தோஷமா இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு அவளுக்கு கத்து கொடுத்துச்சு. நிறைய குளித்து விட்டு வருகிற என்னோட அருகில வந்து, ஏந்தா தலை தவட்டிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும், அம்மா அங்கிருந்து கத்துவாங்க, ஏண்டி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பிறந்த நீனு, பொறுத்து பிறந்திருந்தா அந்த வீட்டுக்கே ராணி ஆயிருக்கலாம்ல அப்படின்னு அம்மா கத்துவாங்க அவளை பார்த்து. அப்போ ஒரு ஓர பார்வை என்ன பாப்பா பாருங்க, சிரிப்போட, அது சிரிப்பு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு சகாங்க, கிருபாகரன் நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நீ பிறந்திருக்கலாம்ல, ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பிறந்த அப்படின்னு என் அத்தை பொண்ணு அம்மா திட்டுவாங்க எங்க வீட்டுல வச்சு. அப்படியே ஒரு ஓர புன்னகை, பாப்பா சகா என்னைய, நிறைய அர்த்தம் இருக்குல்ல அதுக்கு, அந்த சிரிப்புக்கு. கடைசியா வந்திருந்தா, நான் காலேஜ் சேர்ற டைம் அது, கடைசியா வந்திருந்தா. என்னமா சிரிப்பு சத்தம் ஜாஸ்தியா இருக்கும் எப்ப வந்தாலும், இப்ப உம்முன்னு ஆயிட்ட, அம்மா கேட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பேசவே மாட்டேன் அத்தை பொண்ணுட்ட, உணர்வுகள் மட்டும்தான் பரிமாறிக்குவோம். நீங்க கேட்டீங்கல்ல, அதான பார்த்தேன் கிருபாகரன், என்ன ஹலோ எஃப்எம்ல வெறும் ஜன்னல் கம்பி முற்றம்னு பேசுறீங்களே, உணர்வுகள் பேசலையே அப்படின்னு. நிஜமா என்ன உணர்வுனே எனக்கு தெரியல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ஒரு கிரக்கம், இவ எனக்கு சொந்த மாவாளா, சே இவ்வளவுலாம் எப்படி லவ் பண்றது, நம்மளோட 3 வருஷம் ஜாஸ்தி, இதுல பசங்கள்லாம் வேற, டே டெண்டுல்கர்லாம் அப்படிதான். எப்ப அந்த காலகட்டத்திலேயே சாதாரணமா பல தலைவர்களை சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரிதான் பிரச்சனை இல்லாமாங்க, அச்சிச்சி அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு மனம் ஆம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்துல சடுகுடு விளையாண்டுட்டே இருந்துச்சு. ஏன்டி உம்மன் இருக்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா போனதுக்கு அப்புறம், ஏண்டா நீ கேட்க மாட்டியா அப்படின்னா, நான் உம்முன் தான் இருந்தேன் பழைய மாதிரியே. டே எனக்கு கல்யாணம் ஆக போகுதுரா அப்படின்னா, ஒண்ணுமே சொல்ல சகா, நானும் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு நெத்தில அடிச்சுட்டு போயிட்டு அவ பாட்டுக்கு. சில நாள் சத்தமே கிடையாது, எனக்கும் சரி அவளுக்கும் சரி. ஊருக்கு கிளம்ப போறா, எங்க மாமாலாம் பேசிட்டாரு, அம்மா கல்யாணம்டா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஏண்டையும் சொல்றாரு. நானும் ஊன்ட்டேன், முற்றத்துல காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தேன். வந்தா குழு சத்தத்தோடு, டேய் வீட்டுல உனக்கு பிடிச்ச இடம் வருதுரா அப்படின்னா, ஆ இந்த வீரல் பக்கத்துல இருக்க சின்ன இருட்டு இருக்குல்ல, அங்கதான் பாம்பெல்லாம் வரும்னு, அக்கா அங்கதான் பிடிக்கும், அங்க வா அப்படின்னு கையை பிடிச்சு எழுத்துட்டு போய் என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருந்தா. ஊரு கிளம்புற டைம் வேற, சட்டை என்ன நினைச்சான்னு தெரியல, ஏண்டா நான் எனக்கு பின்னாடி பிறந்த, அதே வார்த்தை சகா, ஆனா வேற துணி இருந்துச்சு, அழ ஆரம்பிச்சிட்டா, ஏன் பின்னாடி பிறந்த நீனு, எனக்கு அப்பயும் பேச வாய் வரல, ஆனா போயிட்டா கல்யாணம் பண்ணிட்டா அன்னைக்கு குழந்தை குட்டி நான் ஆயிடுச்சு. ஆனா காலத்தோட போக்கல அந்த நேர அந்த அற்புதம் இருக்குல்ல, அந்த மனசுல ஊற ஊற விளங்க விளங்க என்னோட முகத்துல சிந்து விட்டு போன அவளோட கண்ணீர் துளிகள் கரைந்து கொண்டிருக்கின்றது. இன்றளவும் காலத்துல தேடிட்டு இருக்கேன் நானு, அந்த இடங்கள் இன்னுமே கிடைக்காதுல்ல. இது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம் சகா நான் சொல்றது, ஆனா மனசுல உள்ள வழி கொட்டுறேன் அவ்வளவுதான் டைரியில அப்படின்னாருங்க. அணைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல. பூங்காத்து திரும்புமா.